இப்போ சஹிஹான ஹதீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக சொன்னீங்கன்னா சாதாரண மக்களுக்கும் வந்து இது புரிந்து கொள்ற மாதிரி இருக்கும். அதாவது சஹிஹான ஹதீஸ் என்றால் என்ன? சஹிஹான ஹதீஸ்ன்னு சொன்னால் அஞ்சு நிபந்தனைகள் அதில் இருக்கணும். இப்போ நம்ம சொன்னோம் ஹதீஸ் என்றால் என்னன்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் அங்கீகாரம் வர்ணனைகள் நம்ம சொல்லணும். இப்போ அந்த ஹதீஸில் இப்போ எல்லாமே வந்திருக்கிறது. அப்போ வந்திருக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் தானே இருந்தாங்க, அவங்க போய் சொல்லுவாங்களா? அப்போ ஏன் பின்னால் சஹீஹ் லைஃப் வந்ததுன்னா அது முஸ்லீமுடைய முன்னுரையிலே இமாம் முஸ்லீம் அழகாக சொல்கிறாங்க. எப்போ வந்து இப்போ அந்த வழிகட்ட கொள்கைகள் உருவ ஆரம்பிச்சோ அவங்களோட கொள்கைக்கேற்ப ஹதீஸில் இட்டுக்கட்ட ஆரம்பித்தாங்க, அப்போ தான் சனதுகள் என்ற ஒன்று வந்தது. இமாம் முஸ்லீம் சஹீஹ் முஸ்லீமுடைய முன்னுரையில் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஒரு கருத்தை அழகாக பதிவு செய்கிறாங்க. மக்கள் வந்து இஸ்னாதை பத்தி இல்லாமே கூனிய சலூனானில் இஸ்னாத் ஹத்தா இதா வகாத்தில் ஃபித்னா சும்முலனா ரிஜாலக்கும், அதாவது எப்பொழுது ஃபித்னா ஏற்பட்டதோ வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் உருவாகியதோ அப்பொழுது என்ன செஞ்சாங்க, ஆட்களை சொல்லுங்க, அலுசுனாவாக இருந்தால் நபி வழிக்காரராக இருந்தால் ஹதீஸ் எடுக்கப்படும் இல்லை மறுக்கப்படும். அப்போ இந்த அடிப்படையில் தான் அந்த சஹீ லைஃப் என்ற அந்த பார்வை ஒன்று வருது. இப்போ நம்ம சஹீன்ற வரைவிலக்கணம் என்ன? இப்போ இந்த ஒரு தேவை வந்தது காரணம் இருந்தது. சஹாபாக்கள் போய் சொல்லுவாங்களா? சஹாபாக்கள் நபியுடைய விஷயத்துல போய் சொல்ல மாட்டாங்க. அப்ப ஏன் இப்படி ஒரு விஷயம் வந்ததுண்டா? எப்ப வந்ததுனால அது உஸ்மான் அலியான கொலை செய்யப்பட்ட அந்த கால பகுதியில தான் உருவாது. அப்ப பின்னால வந்த இமாம்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து விதியை வைக்கிறார்கள். அதாவது சஹிஹான ஹதீஸ் இதுதான் என்பதற்கு விதிகளை வைத்தவர்கள் ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டு எல்லாருமே வைத்த ஏற்றுக்கொண்ட விதிகள் வைத்திருக்கிறார்கள். இந்த விதிகள்ல யாரும் முரண்பட இயலாது. ஆனால் இந்த விதிகளை வைத்து ஆய்வு செய்கின்ற பொழுது முன்ன பின்ன வரலாம். உதாரணம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த விதிகள் ஐந்து நிபந்தனைகள் இருக்கிறது. ஒரு ஹதீஸ் சஹி என்றால் அதுக்கு அஞ்சு நிபந்தனை இருக்கு. இந்த அஞ்சு நிபந்தனைகளுக்கு முரணாக நீங்க போனால் இஜ்மா, அதாவது ஒட்டுமொத்த அறிஞர்களுக்கு முரணாக வழிகேட்டில் நீங்க போயிருவீங்க. ஆனால் இதை வச்சு ஆய்வு செய்யும் பொழுது, இந்த அஞ்சு நிபந்தனைகளையும் வச்சு நான் ஆய்வு செய்கிறேன், அப்ப முன்ன பின் ஆகுதுனால அது இஜ்திஹாத் சார்ந்த விஷயம். இதை நல்ல இந்த புரிதல் இருந்து அடுத்தடுத்த கேள்விகளுக்கு இன்ஷால்லா பிரயோசனமாக இருக்கும். அடுத்தது இப்படி புரிந்து கொண்டால் லேசாயிருக்கும் இன்ஷால்லா. எப்படி என்றால் இப்ப இந்த அஞ்சு நிபந்தனைகளும் என்ன? அதாவது மத்தசல சனதுஹு பினக்லில் அதில் லாபித் மின் கைரி ஷுதூத் வலா இல்லா. இந்த இது அரபுல எப்படி சொல்லுவாங்க, இதுதான் எல்லா ஹதீஸ் உசூல் ஹதீஸ் புத்தகங்களும் உலுமுல் ஹதீஸ் புத்தகங்களையும் இருக்கிறது இன்ஷால்லா. அது நம்முடைய புத்தகங்களையும் அதான் வருமிஷவல்லா இன்ஷால்லா. ஹைர், அப்போ இந்த இடத்துல பாருங்க, அதாவது சனது ஹதீஸுடைய அறிவிப்பாளர் செய்திருக்கும், அறிவிப்பாளர் செய்திருக்கும் இமாம் புகாரி எழுதி விட்டார்கள் என்றால் முதலாவது ஹதீஸை இமாம் புகாரி இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஹதீஸ் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு முதலாக கொண்டு வராங்க. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், அதாவது உமர் இப்னு கத்தாப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி, இமாம் புகாரிலேருந்து உமர் இப்னு கத்தாப் ரசூலுல்லாஹ், அவன் இடைப்பட்ட மூன்று தொடக்கம் ஆக குறைஞ்சது மூன்று இருக்கும். அது மாதிரி நாலு பேர், அஞ்சு பேர், ஆறு பேர், ஏழு பேர், எட்டு பேர், ஒன்பது பேர் வருவாங்க, ஒன்பது வரைக்கும் வருவாங்க. அப்ப இந்த வரக்கூடிய அறிஞர்கள் அது மாதிரி செய்தி இதோட சம்பந்தப்படுத்தப்படுறதுதான் இந்த நிபந்தனைகள் எல்லாமே. அப்ப முதலாவது இத்திசாலு சனத், இந்த ஹதீஸ் அறிவித்த புகாரில் முதலாவது ஹதீஸ் எடுத்துக்கொண்டால் இன்னமல் அமால் பின்யாத் என்ற ஹதீஸ்ல அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளரும் வந்து சரியாக கேட்டு அறிவித்திருக்கிறார்களா, எதுவும் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறதா, யாராவது ஒருவர் நடுவில் விழுந்துட்டாங்கன்னா ஹதீஸ் முன் கத்தி, அது லைஃப் உடைய வகை. ரெண்டு பேர் விடுபட்டால் மொதல், அது மாதிரி ஆரம்பத்தில் விடுபட்டால் முர்சல், அது மாதிரி அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஒருவர் முஅல்லக், அதாவது முன்னால் உள்ள ஒருவர் அல்லது ரெண்டு பேரை விட்டால் முஅல்லக்கான ஹதீஸ், அது மாதிரி ஒரு தாபியை வந்து ரசூலா தொட்டு அறிவிச்சு அது முர்சல், அப்படி எல்லாம் இருக்குது. முஅல்லக், முர்சல், முஅதல், முன்கத்தி எல்லாம் இருக்குது. அப்போ எனவே இந்த இத்திசாரு சனத் இருக்க வேண்டும், எது இடையில யாருமே விடுபடக்கூடாது, விடுபட்டால் அந்த ஹதீஸ் லைஃப் ஆயிரும். அது மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு ராவியும் அதில் ஆக இருக்கணும், நம்பகமானவராக இருக்கணும், நம்பகமானவராக இருக்கணும். அது நம்பகமானவர் என்ன என்பதெல்லாம் விரிந்த பிறந்த பகுதி. அது மாதிரி பாபித்தாக இருக்கணும், நம்பகமானவர் ஆனால் நல்ல ஈமான் உள்ளால், ஆனால் எதை சொன்னாலும் மறந்துடுவார், அப்படின்னாலும் ஏற்றுக்கொள்ள இயலாது. அம்மா அப்போ நம்பகத்தன்மையும் இருக்கணும், அவர் தன்னளவில் அவர் நம்பகமானவராக இருக்கணும், அவர் போய் சொல்லாதவராக இருக்கணும், நேர்மையானவராக இருக்கணும். அதே மாதிரி குவத்துல் ஹைஃபு, மனசக்தி உடையவராக இருக்கணும், பாபித் மனசக்தி உடையவராக, நல்ல மனசக்தி உடையவராக இருக்கணும், பாதுகாப்பதில் நல்ல மனசக்தி உடையவராக இருக்கணும். அதே மாதிரி சுதூதாக இருக்கக்கூடாது. சுதூத் என்று சொன்னால் நான் பலமானவர், என்னை விட நீங்க பலமானவர் என்றா உங்களுக்கு முரணாக நான் செய்தி அறிவிக்க கூடாது. அப்படி அறிவிச்சாலும் அந்த ஹதீஸ் பலவீனமாக மாறும். நான் சொல்றது இப்ப சனதை பார்த்தா சரியா இருக்கும், ஆனா நான் உங்களுக்கு முரணாக அறிவிச்சுப்பேன், நீங்க எனக்கு முரணாக அறிவிச்சிருந்தா இப்ப உங்களோட ஹதீஸ் எடுக்கப்படும், உங்களோட ஹதீஸ் மஹ்பூத் என்ற ஹதீஸ் ஷாத், அப்ப சுதுதா இருக்கப்படாது. அப்ப இது ஒரு விரிவான ஒரு பகுதி. இல்லத்தா வரா இல்ல, இல்லாம இருக்க கூடாது. இல்லான்னு சொன்னா பாக்குறதுக்கு எல்லாம் தெளிவாயிருக்கும், ஆனால் மறைமுகமான ஒரு வடு இருக்கும், அந்த இல்லாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஹதீஸ் துறையில ஆழ்ந்து அறிந்தவர்கள் தான் அதை கண்டுபிடிப்பாங்க.
அதிலே வந்து எக்ஸ்பர்டான இமாம் திருமிதி, தார குத்னி, இமாம் அஹமதி, அது மாதிரி அலிபின் மதீனி, யஹியபின் மயின், இமாம் புகாரி, இவங்க தான் எக்ஸ்பர்டான ஆட்கள். இவங்க வந்து எப்படிப்பட்ட அறிஞர்கள் என்பதை நான் தனித்தனியாக வழங்கப்படுத்த வேணும். அதனால்தானே இமாம் தார குத்னி, இமாம் அஹமதி, இமாம் புகாரி, இமாம் திருமிதி போன்ற அவங்க தான் இதில் இந்த துறையில் எக்ஸ்பர்டான ஆட்கள். அப்ப எனவே இல்ல தூமி இருக்கு, மறைமுகமான வடு இருக்கக்கூடாது. மறைமுகமான வடு என்பதை வந்து கான்றான் ஆட்கள் சொல்லலாது. அது என்ன காரணம்ங்கிறத ஆய்வு செய்வாங்க, வருஷ கணக்கில் ஆய்வு செய்வாங்க சில அறிஞர்கள். அப்ப எனவே இதுதான் இந்த ஹதீஸ் அந்த அஞ்சு நிபந்தனைகள் இருந்தால் ஹதீஸ் சரியாக மாறும். இப்ப இந்த அந்த அஞ்சு நிபந்தனைகளையும் வைத்து ரைட், இப்ப அஞ்சு நிபந்தனைகளும் சரியாகிவிட்டது என்றால் ஹதீஸ் சஹீஹாக மாறும். இப்ப இந்த ஹதீஸ்ல இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறன்னா, இந்த ஹதீஸ் சஹி என்ற வகையில நாலு இருக்கிறது, நான்கு பிரிவுகள் இருக்கிறது. சஹீ லிதாத்தி, இப்ப நாம சொன்ன வரை விளக்கணும், சஹீ லிதாத்தி இது ஒரிஜினல் சஹீ லிதாத்தி, தன்னளவில் சஹீஹானது. அப்ப சஹீ லி கைரிஹி இருக்கும், அது மாதிரி ஹசன் லிதாத்தி, ஹசன் லி கைரிஹி, இந்த நாலுமே சஹீ என்ற எல்லைக்குள்ள வந்துடும். பொதுப்படையா சஹீ தான். இப்ப லைஃப்ண்டா அது பொதுப்படையான பேர், ஆனால் ஒவ்வொரு காரணிகளை வச்சு ஹதீஸ் மூதாரமாக நம்ம சொன்னோம், முஅல்லக்கான ஹதீஸ், முஅல்லக்கான முஅதலான ஹதீஸ் அது பேர், ஆனால் ஹுக்கும் தாயிஃபான ஹதீஸ். ஆதாரம் எடுக்கப்படக்கூடியது நிறைய பேர் நினைச்சிருக்கேன், அல்லது ஹசன் அது வந்து தரம் குறைஞ்சது, தரம் குறைஞ்சதாக இருந்தாலும் எப்படி நம்ம குர்ஆனை ஹதீஸ் எடுக்கிறோமோ, குர்ஆன் முதலாவது ஹதீஸ் ரெண்டு, அதனால வந்து ஹதீஸ வந்து கொஞ்சம் எடுக்க வேண்டும் அர்த்தமா இல்ல. அந்த தரம் பிரிக்கும் பொழுது அப்படி நம்ம ஒன்று ரெண்டு வகைப்படுத்துறோமே தவிர ரெண்டுமே சஹியும் ஹசனும் ஆதாரமாக எடுக்கக்கூடியது. அப்ப இந்த ஹசன் என்பதை விரிவாக வழங்கப்படுத்தணும். அப்ப அதுல சுருக்கமாக சொல்றது ஹசன் என்றால் ஹசன் லிதாத்தி இருக்கிறது, சஹி லிதாத்தி இருப்பது போல. அதாவது சஹி என்று சொன்னா என்ன, இந்த அஞ்சு நிபந்தனையில் இருக்கணும். இதுல இந்த மனசக்தியில ஒரு அறிஞர் வாரார், மனசக்தி 100% இருந்தால், 90% இருந்தால் சஹி, 80-70% இருந்தால் ஹசன், அவ்வளவுதான். 50 கீழே வந்தால் லைஃப், 50 மேல வந்தா பாஸ் ஆயிட்டான்னு சொல்லுவோம் தானே, அது மாதிரி. இதுல ஒன்னு ரெண்டு போறதுக்கு தான் இங்க வச்சிருக்கிறது, அதுல சஹீஹும் ஹசனும் இரண்டும் வேற வேற அல்ல. பாஸ் ஆகினவங்களை ஃபெயில் ஆக்க இயலாதே, முதலாவது ரெண்டாவது வந்ததுனால அவங்களுக்கு பிரைஸ் கொடுங்க, அவங்க பெரிய ஆக்கள் நினைச்சிங்க. ஆனா நீங்க வந்து பாஸ் ஆனாக்கள் எப்படி ஃபெயில் ஆக்குவீங்க, இன்னைக்கு பாஸ் ஆனவங்களை ஃபெயில் ஆக்குற வேலை நடக்குது. அப்ப எனவே ஹசன் வந்து ரெண்டு ஹசன் லிதாத்தி சேரும்போது சஹீ லி கைரியா மாறும். அதே மாதிரி லைஃப்ல பல செய்திகள் சேரும் பொழுது அது ஹசன் லி கைரியா மாறும். ஆனால் இந்த லைஃப்ல ரெண்டு விஷயங்கள் அதுல பார்க்கப்படும், அந்த வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசையில பொய் சொல்லக்கூடியவரோ பெரும்பாவம் செய்யக்கூடியவரோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த ஹதீஸ் லைஃப் ஷதீத், அதை எடுக்க முடியாது, ஹசன் லி கைரிக்கு வராது. அப்படி இப்படித்தான் நம்ம இதை சுருக்கமாக விளையாடமே தவிர இதை போட்டு விஞ்ஞான விளக்க மாதிரி குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதை வச்சு போட்டு அவர் என்ன ஹசன் ஹசனை சொல்றாருன்னா ஹசன் தான் என்ன, அது தெரியாது ஆக்களுக்கு, அதான் பிரச்சனை. அப்ப எனவே தெரியாததுனால சொல்றாங்க, எனக்கு தெரியாத விஷயங்களை படிச்சு கொள்றதுதான் சிறந்த தீர்வு அதுக்கு என்பதை கூட ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.